ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் முத்தமிழ். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்கலான்ருக்கோம். இது எக்ஸைட்டாக சொல்லணும்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்தியாவில் பேன் பண்ணப்பட்ட மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் அதோட தாய்நாடு ஆப்பிரிக்காவில் தான் முதல்ல இருந்தது. அது எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தது பார்க்கலாம் வாங்க. ஆந்திராவில் அதிக மீன் வளம் இருந்த இடத்துல தான் இது முதல்ல பார்த்துருக்காங்க. அப்புறம் வட மாநிலத்தில் ராஜஸ்தான் பறவைகள் சரணாலயத்துலேயும் இதை பார்த்துருக்காங்க. நம்ம தென்னிந்தியாவில் வந்திங்கன்னா கேரளா தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அது கேரளாவில் ஒரு பண்ணையில் வச்சு வளர்த்தாங்க. அது எப்படி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பித்ததுன்னு பற்றி பார்க்கலாம். கேரளாவில் பாலக்காட்டில் வந்து பண்ணை வச்சு இது வளர்த்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாளில் வெள்ளம் அதிகமாக வந்து அது ஆறு குளங்கள் ஏரி மூலமாக ஸ்ப்ரெட் ஆகி அது தமிழ்நாடு கேரளா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மீனை பற்றி பார்த்துடலாம் வாங்க. இந்த மீன் வந்து சுமார் 6 அடி நீளமும் 200 கிலோ வெயிட்டும் வளரக்கூடியது. இது அதோடய நாட்டில் வந்து 400,000 முட்டைகளை இடும். நம்ம இந்தியாவில் வந்து 70,000 1,00,000 முட்டைகளை இட்டுக்கிட்டு இருக்கு இது. இங்கே இந்த மீன் என்னென்ன உணவை சாப்பிடும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மீன் வந்து கோழியோட வேஸ்ட்டு, அப்புறம் உயிரோடு இருக்கிற கோழி, அந்த கோழியோட கால், அந்தமாரி வேஸ்ட்டாக இருக்கிற பொருள்லாம் போடுவாங்க. அப்புறம் இந்த இறந்து போன நாய், அந்தமாரி நிறைய வந்து இறைச்சி உணவுகளை மட்டுமே உணவாய் எடுத்து உண்டு வாழக்கூடியது இந்த மீன். இந்த மீன் அசைவத்தை மட்டுமே விரும்பி சாப்பிடக்கூடிய மீன். நேரத்தில் மனிதர்கள் கூட இது சாப்பிடக்கூடியது. இப்போ நம்ம மனிதர்கள் இறந்து போனாலோ இல்லை அவங்க உயிரோடு இருக்கும்போது அதுக்கு வாய்க்கு அடங்குற மாரி நான் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்ருவோம். அந்தளவுக்கு அது ரொம்ப ஆபத்தான மீன். இப்போ அந்த மீன் என்னென்ன சாப்பிடுவதை பார்த்தோம். இப்போ அந்த மீனை நம்ம சாப்பிட்டா என்னென்ன நடக்குன்றதை பார்ப்போம். அந்த மீனை சாப்பிட்டதுனால கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்கின் டிசீஸ், அலர்ஜி, அந்த மாதிரியான நம்மளுக்கு நோய்கள் நிறைய வர ஆரம்பிச்சுது. அதனால் வந்து 2013 அது கவர்மெண்ட் பார்த்து தடை செஞ்சிட்டாங்க. அது எல்லா இடத்துலையும் வந்து குளங்கள் பண்ணைகள் இருந்தது எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம கிருஷ்ணகிரியில் கூட இதேமாரி ஒரு ரீசண்டாக நடந்தது. இல்லீகலாக இதேமாரி வச்சு நடத்துறதுனால கவர்மெண்ட் அதை பார்த்து மூடிட்டாங்க. இந்த மீனை பற்றி முழுமையாக கற்றுக்கிறதுக்கே 2 நாள் ஆகிடுச்சு. நேற்று அதனால தான் வீடியோவே நம்மளால் போட முடியல. இந்த மீன் இன்னுமே எல்லோரும் வந்து தேலி மீனுன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட உண்மையான பெயர் முசி. இது வந்து நம்மள எத்தனை பேருக்கு இந்த பெயர் தெரியும்னு தெரியல. இந்த மீனானது 2 நாள் கூட தண்ணீர் இல்லாமல் வாழும். அதுவும் இல்லாமல் சாக்கடை, கழிவு நீர், அந்த மாதிரியான நீரில் கூட இது இதனால் வாழ முடியும். இது மீனே இல்லைங்க, இது வந்து விசித்திரமானது ஒன்று. இதை வந்து ஏலியன் கூட சொல்லுவாங்க நிறைய பேர். இப்போ வளர்ப்பு மீன் கூட நம்ம நீரில் எப்படி அது வாழறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதனால் எப்படி அந்த கழிவு நீரில் சாக்கடையில் கூட இப்படி இதனால் வாழ முடியுதுன்னு தான் எனக்கும் தெரியல. இந்த மீனை வந்து நீங்களே இப்போ அதிக இடங்களில் பார்க்கலாம். ஏரிகளில், குளங்களில் கூட பார்க்கலாம். இப்போ நாங்கள் கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மீனை பார்த்தோம் நாங்கள். அந்த மீனை வந்து சாப்பிடவில்லை, அப்படியே விட்டுட்டோம். அந்த மீனை அதோட தீமை தெரிஞ்சதுனால விட்டோம். அதனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோவை சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மீன்லாம் இனிமேல் யாரும் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. விற்றாலும் இதை வாங்கி சாப்பிடாதீங்க. இவ்வளோ ஆபத்தான மீனை எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தளவு ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் இது பரவியிருக்கு பாருங்கள். அப்படின்னா பார்த்துங்க அந்த மீன் எந்த அளவு வந்து ஆபத்தானா இருக்கும். இந்தளவு வந்து 400,000 முட்டைகளை இடுதுன்னா அப்போனா வந்து எந்த அளவுக்கு அது ஆபத்தான மீன் நீங்களே யோசித்து பாருங்கள். அதற்காக எல்லாம் கிளித்தி மீனும் சொல்ல முடியாது. ஆப்பிரிக்கன் கிளித்தி மீன் மட்டும்தான் அந்த ஆபத்தான நோய்கள் வரக்கூடியது. அந்த மீனுக்கு அசுத்தமான உணவுகள் கொடுக்கறதுனால தான் மனிதர்களுக்கு கேன்சர் போன்ற அந்த நோய்கள்லாம் வருது. இனிமேலாவது இந்த மீனை நாம் எல்லோரும் சாப்பிடுவதை தவிர்ப்போம். இதனால் வரும் நோய்களையும் தவிர்ப்போம். இந்த மீன் வந்து அதிகமாக இந்தியாவில் பரவி ஒரு பயோவார் மாரி நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த மீனை இதுக்கப்புறமும் யாரும் சாப்பிடாதீங்க. இந்த மீனை இல்லீகலாக விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமேலாவது யார் பார்த்தாலும் இதை சாப்பிட வேணாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவை மட்டும் எடுத்துக்குவாங்க. முடிந்த அளவுக்கு இது யாருக்குமே கொடுக்காதீங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு இது வந்து உணவாக மட்டுமே கொடுத்துடாதீங்க. அது ரொம்ப சைடு எஃபெக்டாகவும் ரொம்ப பிரச்சனைகள் வரும்.
இந்தியன் கவர்மெண்ட்டே இதை தடை செஞ்சுருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியறது இல்லையா எந்தளவு இது ஆபத்தானது, எந்தளவு இது சைட் எஃபெக்ட் வரும் என்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது வீடியோ மட்டுமே பார்க்காம இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக பார்த்து இதுக்கப்புறமாச்சும் இந்த மீனை சாப்பிடுவதை தவிருங்கள். இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் வந்து ரெண்டு நாளில் இன்னும் ஒரு நாளில் கூட நாங்கள் போட்டுருவோம். நீங்கள் கமெண்டில் மறக்காமல் கேளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆகிடுறீங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துட்டுருக்கோம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஏற்றுங்க.